சுந்தர்சி அண்ட் வடிவேல் இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் தலைநகரம் அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு அந்த படத்தில் இருக்க காமெடி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர் நம்ம கூட பல பேரை கலாச்சிரம் சோ ஸோ அந்த படத்துல இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் இருக்கும் ஸோ அதனால மறுபடியும் நகரம் அப்படின்ற படத்தில் மறுபடியும் ரெண்டு பேரும் இணைந்து நடித்தாங்க அந்த படம் வந்து சும்மாராக தான் வருச்சு ஆனால் படத்தில் இருக்க காமெடி எல்லாம் சூப்பராக வந்துச்சு அதை அக்செப்ட் தான் ஆகணும் ஸோ இதே கூட்டணி மறுபடியும் இணைந்து ஒரு திரைப்படம் பண்ண போறாங்க அண்ட் அது அநேகமாக தலைநகரம் பார்ட் டூ அதாவது அந்த படத்தோட சீக்வலாக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்தை யார் யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்றது தாங்க ஹைலைட்டே நம்ம தலா அஜித்தை வச்சு முகவரி படம் எடுத்தவர் சிம்புவை வச்சு தொட்டி ஜெயா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் நம்ம பரத்தை வச்சு நேபாளி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் ஷாம் வச்சு ஆறு மெழுகுவத்தின்னு ஒரு படம் வந்துச்சு சிக்ஸ் கேண்டில் ஷாம் கூட கண்ணெல்லாம் வெங்கி அப்படி விகாரமாக வித்தியாசமான கெட்டப்பில் இருக்காரு நீங்கள் அவரோட மூவிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க வைங்களேன் இந்த நேபாளி படத்துலையுமே நம்ம பரத்துக்கு வித்தியாசமான கெட்டப் தான் கொடுத்துருப்பார் கண்ணெல்லாம் அந்த புருவெல்லாம் தூக்கி வச்சு வித்தியாசமாக இருப்பாங்க நம்ம ஷாம் வித்தியாசமாக இருப்பார் இருட்டு படம் நம்ம சுந்தர்சியை போலீஸாக அப்படியே மிடுக்கா பார்த்துருப்போம் இந்த மாதிரி எல்லாருமே டிஃப்ரெண்டான கெட்டப்ஸ் கொடுத்தா அவங்க கேரக்டரே மாற்றக்கூடியவர் தான் வீசி துரை ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போது இன்னும் ஹைப் ஒரு பக்கம் க்ரியேட் ஆகிருக்கு அண்ட் சுந்தர்சி அவர்கள் வடிவேல் அவர்கள் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரா நிறையான பெர்ஃபார்மஸ் அப்படிங்கிறதால இவங்களும் இந்த படத்தில் இருக்கிறதால இந்த மூவர் கூட்டணியை ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கு நம்ம கோலிவுட் வட்டாரம்